சாரேகாம கார்வாம். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. ரொம்ப வாரம் கழிச்சு என்னுடைய குரலை கேட்குறீங்க. சரி, இதெல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோவை உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு யாரை பத்தி என்னென்ன பாடல்கள்லாம் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அதாவது, ஒரு காலகட்டங்களில் எஸ்பிபி சார் வந்து ரொம்ப ஒரு ப்ரிடாமினான ஒரு பெர்ஃபார்மர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல்கள். எந்த இசையமைப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர் நிச்சயமா அவங்க கிட்ட பாடாம இருந்திருக்கவே முடியாது. நிறைய பாடல்கள் எஸ்பிபி சார் நம்ம திரையுலகுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு பிரேக்ல கிட்டத்தட்ட இவர், அதாவது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அந்த நபர், நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மியூசிக் கம்போசர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட பாடியிருக்கிறாரு. அவருடைய குரலும் சரி, எந்த ஒரு ஹீரோக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூட் ஆகக்கூடிய ஒரு வாய்ஸ். அவர் படித்தது என்னவோ இன்ஜினியரிங்காக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் அப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்த காரணத்தினால இசை மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே படிப்படியாக உயர்ந்தார். அவர் யாருங்க அப்படின்னா, இப்போ கூட இந்த செகண்ட் கூட யார் கூப்பிட்டாலும் போய் பியூட்டிஃபுல்லான அழகாக ஒரு பாடல ரெண்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிங்கர். அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்க போது. அப்படி யாரு தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கர்நாடிக்கும் பியூட்டிஃபுல்லா பாடுவாரு, ரஹ்மான் சார் பாட்டும் பாடுவாரு, ராஜா சார் பாட்டு பாடுவாரு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு பாடுவாரு. நிறைய பேர்கிட்ட பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸும் வாங்கி, நிறைய ஷோஸ்க்கு ஜட்ஜ் எல்லாம் பண்ணி, நிறைய பேருக்கு ஒரு மென்டரா இருந்து, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பான ஒரு விருந்தினர் இன்னைக்கு. அவர் யாருங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அடுத்த 3 பாடல்கள் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போற க்ளூ. வாலி அவர்களுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில ஹரிச்சரன், யுவன் சங்கர் ராஜா இவங்க பாடிய தொட்டால் பூமலரும், இந்த படத்திலிருந்து அரபு நாடு இந்த பாடலை தொடர்ந்து வாலி அவர்களுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில ஹரிச்சரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக வைகாசி நிலவே இந்த பாடலையும் தொடர்ந்து நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல கிரீஷ் அவர்களுடைய இசையில ஹரிச்சரன் மானசி பாடிய மரினா படத்துக்காக காதல் இந்த பாடலை கேளுங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியின் ஸ்பெஷலான ஒரு சிங்கர் யாருன்றது நீங்க இந்த 3 பாடல்களிலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்கலனா ஸ்டே டியூன்ட். நிற்கும் அழகிய நீ ஒருது கவிஞன் ஓமர்கயாமின் கவிதையா பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் கொட்டு சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ கால் கொலுசு
கேட்கும் கோஷா வேஷம் பேஷா பொருந்துதே. பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே. வெண்ணிலவின் தேகம் மோடும் மேகம் விலகுமா. வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா. கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி. அசந்து நிற்கும் அழகியானே ஒரு துக்கவிஞன் உமர் கயாமின் கவிதையாஹே. வெட்டத்தை உடைத்தாய் கைக்குள்ளே அடைத்தாய்
சொல்ல நீ என்னை மெல்ல தீண்டி தீ வைக்கிறாய். அடல் கொடுத்தாலும் அடைத்திடும் புனல் அருகிரில் உண்டு நெருப்பாக இரு கையில் இணை தவிப்பது கண்டு மோகத்தையும் தேகத்தையும் தீர்த்தம் பார்த்து தீராதன்ன வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ மைப்பூசி வைத்திருப்பதென்ன வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் பாடகர் ஹரிச்சரண் ஸ்பெஷல். காதல் ஒரு தேவதையின் கனவா தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா காலடியில் சருகிடும் சருகாய் காதல் கண்டும் சந்தித்து பேசும் மொழியா எல்லை காணாத ஊருக்கு போகும் வழியா காதல் நோயாமல் வாயாடும் மலை கடலா எல்லை மௌனத்தில் தண்டிக்கும் சிறை கதவா காதல் ஒரு தேவதையின் கனவா சீன் நினைவா இந்த காதல் மனம் தரும் அகிலா மறைந்திடும் திகிலா மாயம் தானா காதல் மின்னலை துகளா மிரட்டிடும் இருளா மாயவன் செய்யலா இந்த காதல் மலர்களின் திடலா முட்களின் தொடலா காயம் தானா காதல் அலையா வெறும் காட்சி பிழையா இல்லை கங்கையில் பொங்கி வரும் தண்ணீர் இதுவா தூண்டில் வலையா நெஞ்சை தாக்கும் கொலையா இரண்டும் வாழ வைக்கும் மருந்தா விருந்தா காதல் ஒரு தேவதையின் கனவா தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா காலடியில் சருகிடும் சருகா தவங்களின் தவமா வரங்களின் வரமா இந்த காதல் கடவுளின் இனமா அசுரனின் குணமா விடைகள் இல்லை காதல் பிறவியின் பயனா துரத்திடும் கடனா உடறிடும் திறனா இந்த காதல் இம்சையின் மகனா ரசித்திடும் முரணா சொல்வாரில்லை தூக்கத்தடையா உயிர் வாங்கும் கடையா இது
ஆசையின் நினைவா, காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா, காலடியில் சறுக்கிடும் சருகா, காதல் கண்டிண்டும் சந்தித்து பேசும் மொழியா, இல்லை காணாத ஊருக்கு போகும் வழியா, காதல் நோயாமல் வாயாடும் மலை கடலா, இல்லை மௌனத்தில் தண்டிக்கும் சிறை கதவா, காதல் ஒரு தேவதையின் கனவா, தொல்லை தரும் ராட்சசியின் பாடக்கூடிய ஒரு சிங்கர். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பேசிக்லி அவர் வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்தே தான் வந்திருக்காரு. பாலக்காடு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. ஸோ ஜென்ரலாக வந்து கேரளா பீப்புள் ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் பி எஸ் கணபதி அவர்கள் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஒரு ஆர்கனைசராக இருந்தார். அதாவது மைக்கிள்ஸ் கர்நாடிக் கான்சர்ட்ஸ், அதாவது 60களில் ஆலாப்பனா அப்படின்ற இந்த பேரில் வந்து நிறைய கர்நாடிக் கான்சர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. ஹரிச்சரன் அவர்களுடைய அப்பா வந்து ஏஐஆரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பி கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற கூடிய ஏஐஆரில் கிடச்சிது. இதுக்கப்புறமா வந்து நிறைய பாடல்கள் கற்றுட்டு இருந்தார். ஃபேமிலியே ரொம்ப மியூசிக்கல் ஃபேமிலி அப்படின்றதுனால ஹரிச்சரன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கர்நாடக இசையில் ஜென்ரலாக வந்து பாடல் கற்றுக்கிறவங்க நிறைய பேர் வந்து கர்நாடக இசை தான் பேஸான ஒரு விஷயமாக கற்றுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மராக அப்போவே திகழ்ந்திருக்காரு ஹரிச்சரன் அவர்கள். சரி, ஹரிச்சரன் அவர்கள் வந்து நிறைய கர்நாடிக்கல் கான்சர்ட்ஸ் பாடியிருந்தாலும் அவருக்கு கிடைத்த முதல் ஆப்பர்ச்சுனிட்டி யார், எந்த மியூசிக் டைரக்டர், எந்த திரைப்படத்திற்காக கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் சைந்தவி அவங்க பாடிய நிமிர்ந்து நில் இந்த திரைப்படத்திற்காக, நெகிழி நில் இந்த பாடலை தொடர்ந்து ராம் சிவா அவர்களுடைய வரிகளில் பிரபாகர் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய சொல்லத்தான் நினைத்தேன் இந்த படத்திலிருந்து ஓ நெஞ்சமே இந்த பாடலையும் தொடர்ந்து நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஜோஷ்வா ஸ்ரீதர் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் பாடிய பறந்து செல்லவா இந்த திரைப்படத்திலிருந்து யாருமே தனியாய் இந்த பாடலை கேட்க போறீங்க. Only on Sarigama Weekend Classic Radio Show. இன்றைய நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சிங்கர் ஹரிச்சரன் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய தகவல்களும் உங்ககிட்ட நான் பரிமாறிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
நெகிழியினில் நெஞ்சம் என்றாய், நெருப்பையன் கேட்கிறாய். நெருஞ்சி முல்லை போலே நின்றேன், நெருங்கி வர பார்க்கிறாய். மாறிப்போச்சு
வாழாத வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை, ஆனந்தம் போயாச்சு. ஓ மாறுதே உலகம், மறுக்குதே இதயம், மௌனம் மொழியாச்சா கவிதையே உன் வார்த்தை பிழையாச்சா. ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? என் வாழ்க்கை உன் வார்த்தை தான், ஒரு பார்வை பார்ப்பாயா? நீயும் காற்றானாய் பகலும் இரவாச்சு, வாழ்க்கையே மாயம். ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? என் வாழ்க்கையே உன் வார்த்தை தான், ஒரு பார்வை பார்ப்பாயா? ஹரிச்சரன் அவர்களுடைய குரலில் இடம்பெற்ற அருமையான பாடல்கள் இந்த வார சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோவில். யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு, வருங்காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. கடவுளின் குழந்தை கண்ணில் என்ன கவலை, நீ செல்லும் வழியில் எங்கும் தேரோடும். கண்ணிரண்டை மூடி வளர்த்திட கனவை, கனவுகள் எல்லாம் கூடும் பெண்ணே பெண்ணே எந்த கண்ணே. யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு, வரும் காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. வண்ணங்கள் கோடி உன் நெஞ்சில் நீ சேர்த்துவிடு. அண்ணாந்து பார்க்கும் வானம் உன் தந்தை, அன்பாக தாங்கும் பூமி உன் அன்னை. பருங்காலத்தின் விழியோரத்தில் நீ பார்க்கும் எல்லாம் உன் சொந்தம். யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு, வரும் காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. கடவுளின் குழந்தை கண்ணில் என்ன கவலை, நீ செல்லும் வழியில் துணை இந்த
பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிறது சரகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷலாக சிங்கர் ஹரிச்சரன் அவர்களை பத்தின பாடல்கள் தான். அவரை பத்தின நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஹரிச்சரன் அவர்களுக்கு வந்து முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அவருடைய ஏர்லி ஏஜ், அதாவது ஒரு 7 வயசுலேருந்தே அவர் வந்து பாடல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ரீமதி சேது மாதவன் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து பாடல் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லான சிங்கர்ஸ் பி எஸ் நாராயணசுவாமி அவர்கள், கே வி நாராயணசுவாமி அவர்கள், டி எம் பிரபாவதி இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பாடல்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கர்நாடக இசை கற்றுக்கிட்ட ஒரு காரணத்தினாலேயும் என்னவோ எல்லா விதமான பாடல்களையும் பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்காக இவங்க எல்லாருக்கிட்டையும் பயிற்சி எடுத்துக்கிட்டார் அப்படின்றதையும் சொல்லலாம். சரி, இதெல்லாத்துக்கும் மீறி ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் எப்படி வந்து ஒரு லைட் மியூசிக், ஒரு சினிமா பாடல்கள்லாம் பாட முடியும் அப்படின்றதுக்கு வந்து ஹரிச்சரன் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு அழகான ஒரு கர்நாடக பாடல் வந்து பாடுறாங்க அப்படின்னா அவங்களால லைட் மியூசிக் பாட முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் கர்நாடக இசை சங்கீதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸாக தான் அமைது எந்த விதமான ஒரு இசையும் பாடுறதுக்கு அப்படின்றதுக்கு. ஹரிச்சரன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி முதல் தமிழ் திரைப்படம் காதல். இந்த திரைப்படத்தில் வந்து உனக்கென இருப்பேன் இந்த பாடலை தான் வந்து ஜோஷ்வா ஸ்ரீதர் அவர்களுடைய இசையில் 17வது வயசில் அவரை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாடல் வந்து முதல் பாடலாக அமைஞ்சிருந்தாலும் அதே சமயத்தில் அந்த படத்தில் கிட்டத்தட்ட 3 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் உனக்கென இருப்பேன் இந்த பாடல் வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸுக்காக 2005வது வருஷத்தில் ரொம்ப பாப்புலர் ஆகி நாமினேட் ஆகிருக்கு. சரி, இதுக்கு அடுத்து ரொம்பவும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் கம்போசர், இந்த பாடலுக்கு நிச்சயமாக வந்து ஹரிச்சரன் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காங்க. அவருடைய கம்போசிஷன்ஸில் பாடின நிறைய பாடல்கள் ஹரிச்சரனுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொடுத்துருந்தது. அவர் யாருன்றது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு முன்னாடி. நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில ஹரிச்சரன் அவர்கள் பாடிய நெஞ்சிருக்கும் வரை இந்த திரைப்படத்திலிருந்து, காதலியே இந்த பாடலை தொடர்ந்து கபிலன் அவர்களுடைய பாடல் வரிகளில் தீபக் நிலம்பூர் இவருடைய இசையில ஹரிச்சரன் மற்றும் தீபக் நிலம்பூர் இவர்கள் ரெண்டு பேருமே பாடிய நட்பதிகாரம் 79 இந்த திரைப்படத்துக்காக நண்பா நண்பா இந்த பாடலை கேட்க போறீங்க. தொடர்ந்து மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையில ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடிய கூட்டம் திரைப்படத்திலிருந்து இத்தனை தூரம் இந்த பாடலை கேட்க போறீங்க. ஒன்லி ஆன் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. என்ன உங்க ஆர்ஜே ஹாசினி. கடவுள்தானே கண்மணியே நீ போனா
வானம் எங்கு அருகில் இருக்கு வருடி பார்ப்போமா. ஒரு துளி மழையின உலகமே நனைவதில்லை. ஒரு ரப்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோவில் இந்த வாரம் ஹரி சரண்.
கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய சிறப்பு விருந்தினராக சிங்கர் ஹரிச்சரன் அவர்களை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் அவருடைய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வந்து தொட்டு தொட்டு என்னை இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் துளி துளியாய் மழையாய் வந்தாலே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கேத்தாப்புல அதுக்கு கூடவே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர் ஹரிச்சரன் அவர்கள். பட் அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ இது முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் நிறைய கான்சர்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். நிறைய லைட் மியூசிக் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், கர்நாடிகல் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் வந்து மியூசிக் அப்படின்றது இனிமே இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்ற மாதிரியாக அமைஞ்சது. ஸோ அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஹரிச்சரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு உண்டான பாடல்கள் உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அரபு நாடே. இந்த பாடலும் யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய பாட்டு தான். அதில் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு நிறைய பாடல்கள் வந்து பாடியிருந்தாலும் வாவா நிலவை பிடிச்சி தரவா இந்த பாடல் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, துளி துளியாய் மழையாய் வந்தாலே இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி ஒரு கம்போசர்கிட்ட இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய படத்தில் வந்து நம்ம பாடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். நீங்காத ஒரு உழைப்பு அப்படின்னு பார்த்தா ஹரிச்சரன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லலாம். பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஹீஸ் வெரி சிங்கிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப ஜாலியான ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்த நேரமும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அவருக்கு பொறுத்த வரைக்கும் மியூசிக் அந்த விஷயத்தில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அந்த ஒரு தொழிலுக்கு அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இதெல்லாத்துக்கும் மீறி ராஜா சருக்கெல்லாமும் அவர் பாடியிருக்காருன்னா எஸ் டெஃபினெட்லி. ராஜா சருக்கும் வந்து நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மான் சருக்கும் வந்து கோச்சடையான் திரைப்படத்திற்காக பாடியிருக்காரு. அண்ட் இதுக்கு அடுத்தது நிறைய பாடல்கள் அந்த பாட்டெல்லாம் இவர் தான் பாடினதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஹரிச்சரன் அவர்களுடைய பாடல்கள் என்னென்ன பாட்டெலாம் பாடியிருக்காரு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யுக பாரதி அவர்களுடைய வரிகளில் கே அவர்கள் இசையில் ஹரிச்சரன் பாடிய மகாபலிபுரம் இந்த திரைப்படத்திற்காக ஆத்தாடி என்ன சொல்ல இந்த பாடலை தொடர்ந்து ஏகாதசி அவர்களுடைய வரிகளில் ரோஹித் குல்கர்னி அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் பாடிய அம்மாவின் கைபேசி இந்த திரைப்படத்திலிருந்து அம்மாதானே இந்த பாடலையும் தொடர்ந்து யுக பாரதி அவர்களுடைய வரிகளில் தரண்குமார் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன்
பாடிய நாய்கள் ஜாக்கிரதை இந்த திரைப்படத்திலிருந்து பூமி சுற்றும் இந்த பாடலை கேட்க போறீங்க. இது சிங்கர் ஹரிச்சரன் அவர்களுடைய ஸ்பெஷல் ஷோ ஆன் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. என்ன உங்க ஆர்ஜி ஹாஸ்னி. சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஒன்னால கோர புல்லுவானதில் தானே தன்னால சார கல்லும் சாமி கல்லா மாறி போச்ச பூந்தேனே. அத்தாடி என்ன சொல்ல காத்தாடி சப்பத்தி கள்ளி போசம் வங்கி பூவ போல மணக்குறேன் மெதக்குறேன். ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள பயனா இப்போ கிடத்தான சேத்தோட கிடந்த பயமோ சரி பறிஞ்சு ரொம்ப மெடுக்கான எல்லாரும் பயந்து பேசும் ஆடும் நான் தானே. இப்போது எதிரி கூட புகழ்ந்து பேசும் சேதி நானும் கேட்டேனே. விட்டு செல்லி சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஒன்னால கோர புல்லுவானவில் தானே தன்னால சாரக்கல்லும் சாமி கல்லா மாறி போச்ச பூந்தேனே. அத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள பார்க்கத்தான
சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் பாடகர் ஹரிச்சரண் ஸ்பெஷல். Thank you.
இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த ஒட்டிய வேதனை ஓடிடும் வரையில் பத்தியமாயிருப்போம் முட்டிடும் தீமையின் மூச்சையும் பறித்து வெற்றியின் கை பிடிப்போம் பிடிப்போம் பூமி சுற்றும் வரே வானம் மற்றும் வரையே நாமும் இங்கே அது போல் ஓய்வே இன்றி தேவை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிறது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக சிங்கர் ஹரிச்சரன் அவர்களை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா வெரி 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. எந்த விதமான ஒரு ஒரு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய ஃபேமிலியில் கிடையாது. முக்கியமாக எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹரிச்சரன் அவர்களுடைய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினாலே என்னவோ அவர் லவ் பண்ண பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இப்போ இருக்காங்க. சரி, இப்போ ஹரிச்சரன் அவர்கள் பாடிய பாடல்கள் லிஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா இது ஹரிச்சரன் பாடினதா அப்படின்ற மாதிரி இன்னும் நிறையா சில பேருக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு பரிச்சயமான பாடல்கள் யாரை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, காதல் திரைப்படத்தில் உனக்கென இருப்பேன், தொட்டு தொட்டு என்னை, காதல் இந்த பாடல் பாடியவர், அதுக்கப்புறமா உன்னை கண்டேனே ஒரு முறை இந்த பாடல் தரன் அவர்களுடைய சில பாரிஜாதம் திரைப்படத்திற்காக வந்தது. அதுக்கப்புறம் வைகாசி நிலவே, உன்னாலே உன்னாலே இந்த திரைப்படத்திற்காக. அதுக்கப்புறம் தொடுவேன் 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 இந்த பாடல் தீபாவளி இந்த திரைப்படத்திற்காக. கண்ணாமூச்சி என்னடான்னு ஒரு திரைப்படம் வந்தது, அந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் மேகம் மேகம் அன்று வந்ததும் அப்படின்ற அந்த ஒரு பாடல். தென் அதுக்கப்புறம் வேல் திரைப்படத்தில் ஒற்றை கண்ணால் உன்னை பார்த்தேனடி இந்த பாடல் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் தான். தொட்டால் பூமலரும் இந்த படத்தில் அரபு நாடே இந்த பாடல். தென் சென்னை 6 lakhs 28 இந்த படத்தில் ஜல்சா பண்ணுங்கடா இதுலேயும் அவர் பாடியிருக்காரு. யாரடி நீ மோகினியில் வந்து ஓ பேபி ஓ பேபி இந்த பாடல் யாராலுமே மறக்க முடியாது. அதே மாதிரி கல்லூரி இந்த திரைப்படத்தில் சரியா இது தவறா இந்த பாடலை பாடியதும் ஹரிச்சரன் அவர்கள் தான். நிறைய அவார்ட்ஸும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஹீரோஸ் இவங்களுக்கெல்லாமும் வந்து அவர் அழகழகான பாடல்களாகவும் பாடியிருக்காரு. கோச்சடையான் படத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது, சத்தியம் மணமகனின் சத்தியம் இந்த பாடல் பாடினது அவர் தான். அதே மாதிரி பட்டத்தி யானை படத்தில் ராஜா ராஜா நான் தானே. தென் இதே மாதிரி வந்து நிறைய பாடல்கள் நிறைய சூப்பர் டூப்பர் ஹீரோஸ்களாகவும் பாடியிருக்காரு. உஸ்தாத் ஹோட்டல் இந்த படத்துக்காக வாத்ததில் ஆ வாத்ததில் இந்த பாட்டும் பாடியிருக்காரு. அதாவது ப்ரிடாமினன்ட்லி நிறைய வந்து பாடல்கள் பாடியிருக்காரு நிறைய லாங்குவேஜஸில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்லேயும் அவர் பாடியிருக்காரு. இதெல்லாத்துக்கும் மீறி ஹரிச்சரன் அவர்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸும் நாமினேட் பண்ணப்பட்டது, அதுலேயும் அவார்ட்ஸும் கிடச்சிது. அந்த வகையில் 2015 ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் சவுத்தில் பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் மலையாளம் இந்த கேட்டகரிக்காக பெங்களூர் நாட்கள் தமிழில் எடுத்தாங்க இல்லையா, ஸோ அதே படம் வந்து மலையாளத்தில் பெங்களூர் டேஸ், அந்த படத்துக்காக வந்து அவருக்கு அவார்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஐஃபா உற்சவம் 2016 பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் தெலுங்கு பாகுபலிக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்லையும் வந்து பாகுபலி படத்துக்காக பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கருக்கு கொடுத்துருக்காங்க. 2017 இதே ஐஃபா உற்சவம்ல வந்து பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கொடுத்துருக்காங்க தெலுங்குல கிருஷ்ணாகதி வீரா பிரேமகதா இந்த படத்துக்காக. ஸோ இது மாதிரி நிறைய நாமினேஷன்ஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கும் மேலாக நிறைய திரைப்படங்களை இப்பவும் பாடிட்டு இருக்காரு, நிறைய கான்சர்ட்ஸ்லையும் பாடிட்டு இருக்காரு. முக்கியமாக ராஜசர் கான்சர்ட்ஸில் நிறைய பாடல்கள் வந்து ஹரிச்சரன் அவர்கள் பாடியிருக்காங்க. அண்ட் ரஹ்மான் சர் கான்சர்ட்ஸ்லேயும் நிறைய பாடியிருக்காங்க. நம்ம லைவ் கான்சர்ட் ஷோஸ் நிறைய பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப வந்து க்ரௌடை புல் பண்ணக்கூடிய, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாடக்கூடிய ஒரு க்ரௌட் புல்லர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஹரிச்சரன் அவர்கள். ஸோ அவருடைய பெஸ்டஸ்டான மூமெண்ட்ஸ் அவருடைய லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னும் செலிப்ரேட் பண்ணணும், நிறைய ஹைட்ஸுக்கும் போகணும். ஸோ இதோட நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவடையுது.
நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்களாக நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இசையமைத்த ஹரிச்சரன் மற்றும் பிரியா ஹிமேஷ் பாடிய தில்லுமுல்லு 2 இந்த திரைப்படத்திலிருந்து ஆஜா இந்த பாடலை தொடர்ந்து ஸ்னேகன் அவர்களுடைய வரிகளில் ஸ்ரீ விஜய் அவர்களுடைய இசையில ஹரிச்சரன் மற்றும் சுகன்யா பாடிய எங்க காட்டுல மழை இந்த திரைப்படத்திலிருந்து ஊர் முத்தமும் என்ன விலை இந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைது. முக்கியமாக நம்ம நிகழ்ச்சியை பத்தின ஃபீட்பேக்கை நீங்க உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மேலும் நம்ம சரேகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வார வாரம் உங்களுக்கு பிடித்த இந்த மாதிரியான ஃபேவரட்டான உங்களுக்கு பிடித்த நபர்களை பற்றியும் சரி அவங்க இசையமைத்த அவங்க நடித்த திரைப்படங்கள்லேருந்து நிறைய பாடல்களை கேட்க போறீங்க. மறக்காம உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் போய் சஜஸ்ட் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க, இது சரேகமாவின் வீகன் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி.
கேட்கிறாய், நான் என்ன செய்தேன் பிழை வெட்டி சாய்க்கிறாய். வா முதலிரவே, முதலில் தொடங்கட்டுமே. சிரமங்கள் எனக்கில்லையே, உன்னை சீதைப்பது கணக்கில்லையே.